ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. உங்களோட ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஆரம்பித்தாலே நம்ம வந்து ஸ்வீட்ஸ் காரம்லாம் வீட்டில் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம்னு சொல்லி தான் கிளம்பி போயிட்டுருக்குறோங்க. நாங்கள் இன்றைக்கி போகிறது பார்த்திங்கன்னா டிமார்ட் போகிறோம். நான் சென்னை வந்து 6 மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க, பட் டிமார்ட் இது வரைக்கும் நான் எந்த ஷாப்புமே போனதில்லை. ஃபஸ்ட் டைம் டிமார்ட்குள்ளே போக போகிறேன். ஸோ எக்ஸைட்மெண்ட்டில் 9:30 நான் ரீச் ஆகிட்டேன், பட் 10:00 தான் ஷாப் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. டிமார்ட் நீங்கள் போயிருக்கீங்களா, அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் கம்பேரிசன் வீடியோ மாதிரி நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான ஃபியூ ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அங்கே வாங்கினோம். மீதி எல்லாம் இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கமே கிரேஸ்னு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணோம். கொஞ்சமாக டிமார்ட்டில் வாங்கியிருந்தாங்க. டிமார்ட்னாலே இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருந்தேங்க, பட் அப்படிலாம் இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு தென் பார்த்திங்கன்னா டிமார்ட் ஆப்போசிட்டில் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே இந்த அக்சசரிஸ் இருந்தது. ஷனுக்கு ஹெட் பேண்டு, அப்புறம் எனக்கு கொஞ்சம் அக்சசரிஸ் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயாச்சுங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து ஹோம் சென்டர் போயிட்டுருக்கோம். ஹோம் சென்டர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து காட்டு, டைனிங் டேபிள், டேபிள்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஷாப் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ தான் இந்த ஹோம் சென்டரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். பர்டிகுலராக இந்த டைனிங் செட் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப வீட்டுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 65,000 போயிட்டுருந்தாங்க. நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தாங்க போயிருந்தோம், பட் இப்போ பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் 70,000. நான் வந்து ஒரு 2-3 ஷாப் போய் விசாரிச்சு தென் வாங்கிக்கலாம், கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு சொல்லிட்டு தாங்க நான் பார்த்துட்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கலாம் வெளியே விசாரிச்சுட்டுன்னு சொல்லி நாங்கள் வெளியே போயிட்டு வந்தால் இப்போ போய் செக் பண்ணுறப்போ 70,000 சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஒரு 5,000 ரூபீஸ் அதிகமாகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால டைனிங் டேபிள் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்கேஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஆஃபர் போட்டாங்கன்னா வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோங்க. இதே டைனிங் செட் அந்த சென்டரில் மட்டும் கிளாஸ் பார்ட்டிக்கல் இல்லாமல் அட் ஹோம்லேயே இருந்தது. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐ திங்க் 56,000 or 58,000 இருந்தது. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபர்னிச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இங்கே சென்னையில் போன ஷாப்லேயே எனக்கு ஹோம் சென்டரும் அட் ஹோமும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இன்னைக்கு day 2 ஷாப்பிங் தான் நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் இன்றைக்கி ஹோம் சென்டர் போட்ட அன்றைக்கி சனுக்குட்டிக்கு ஹேர் கட்டும் பண்ணோம். அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஷார்ட் ஹேராக பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம், பட் ஷனு வந்து தீபாவளி முடிச்சுட்டு பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணோம். தீபாவளிக்கு அப்புறம் பாய் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க ஷாப்பிங் போகிறதுக்கு. இல்லைன்னா ரொம்ப டிலே ஆயிரும், லாஸ்ட் மினிட் எந்த ஷாப்பிங்கும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிட்டு முடிச்சிட்டோன்னே ஷனு சாப்பிடாமலே கிளம்பிட்டான். இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறது எங்களுக்காக தான், சாரீஸ் வீட்டில் உள்ள லேடிஸ்க்காக சாரீஸ் ஷாப்பிங் பண்ண தான் போகிறோம். ஒரு 2 ஷாப் பார்த்து வச்சுருக்கேன், அந்த 2 தாங்க போக போகிறோம். நாங்கள் காஃபி குடிக்கிற நேரத்தில் சனுக்குட்டி பார்த்திங்கன்னா இது கோலி சோடா இருக்குல்ல, பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து குடிச்சிட்ருக்குறாங்க. மேடம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் பஞ்சாபி நேஷன் ஹோட்டல் போயிருந்தப்போ இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் கோலி சோடா குடிச்சிருந்தேங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலி சோடாவில் இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர், அப்புறமா கோவா ஃப்ளேவர், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் சாரீ ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு போன ஷாப் பார்த்திங்கன்னா விஜி தீபிகா ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஷாப் போனோம். செகண்ட் வந்து ஷூஸ் போனோம். ஷூஸில் தான் மேக்ஸிமம் சாரீஸ் எடுத்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அங்கே இருந்த சேல்ஸ் கேர்ள் வந்து எங்களுக்கு நிறைய எடுத்து காமிச்சாங்க. அவங்க எதுவுமே ஹெசிடேட் ஆகாமல் எல்லாமே எடுத்து காமிச்சாங்க, ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷனு ட்ரெஸ்க்காக எல் வந்திருந்தோம். எல்லில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, அது மட்டும் இல்லை கலெக்ஷன்ஸும் அவ்வளோவா பிடிக்கல. தென் நாங்கள் மோக்ஷா போனோம். மோக்ஷாலையும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, பட் எங்களுக்கு ஒரு லெஹங்கா ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஷனுக்குட்டி பார்த்திங்கன்னா லெஹங்கா தான் வேணும்னு சொன்னால், நான் ஷார்ட் ஹேராக இருக்குது ஸோ நம்ம லெஹங்கா வந்து நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலாம்னு சொன்னேன், பட் எனக்கு லெஹங்கா தான் வேணும்னு சொல்லி இருந்து பண்ணால் விஜய் தீபிகா ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னல அந்த ஷாப் நேம் அதுதான். எனக்கு தெரியல, நான் முடிஞ்சதுன்னா அந்த ஷாப்போட
மேப்பு லொக்கேஷன் மேப் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். வஷிஷாவா? வஷிஷா அதுதான் நினைக்கிறேன் அந்த ஷாப். அப்போ ஷூஸ் மோக்ஷாக் தாங்க இன்னைக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக ஜுவல்லரி ஷாப்பிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் பொன்னியின் செல்வனுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்ததுனால வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இதுதான் நாங்கள் வாங்கின சாரீஸ். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வனுக்காக. பொன்னியின் செல்வன் ஐமேக்ஸில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருந்தேன். சென்னையில் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஃபோரம் மால், இன்னொன்று என்ன மால், ஈயே போனோமா ஃபீனிக்ஸ் போனோமானே தெரியல, பட் போனோம். ரொம்ப அழகாக தீபாவளிக்கு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் வீக் தான் நான் மூவி பார்க்க முடிஞ்சது, பட் மூவி ஆசமாக இருந்தது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் பிடிக்கும்? எனக்கு நாவலே பிடிக்கும். நான் காலேஜ் படிக்கிறப்பவே அது ரீட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் வந்து லைப்ரரி போவேன். பட் இப்போ மூவி பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் என்னோடய ஃபேவரட் கேரக்டர்ஸ் நிறைய இருந்தாங்க. எனக்கு கார்த்திலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்தியத்தேவனை பார்க்குறக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நாங்கள் கிளம்பி ஐமேக்ஸ் போய் அட்லாஸ்ட் நான் ஃபஸ்ட்டு டைம் ஐமேக்ஸில் மூவி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சவுண்ட் குவாலிட்டி, ஆடியன்ஸோட சியரப் எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்களும் பொன்னியின் செல்வன் பார்த்துட்டிங்களா இல்லையா, உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரெட் ஏஆர் ரகுமான், மணிரத்னம் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மூவி ஹாப்பியாக பார்த்துட்டு நாங்கள் 3:00 ஆக்சுவலாக நைட் ஷோ தான் போயிருந்தோம். 3:00 தான் வீட்டுக்கு வந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே சரி நம்ம ஷாப்பிங் கிளம்பிடலாம், சனுக்குட்டி லீவ் போட்டுட்டா, ஸோ ஓகே நம்ம ஷாப்பிங் கிளம்பிடலாம் சொல்லிட்டு நான் வந்து தலைக்கு பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல்லும் ஆனியன் ஜூஸும் வச்சுருக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருந்த மாதிரி இருந்தது அதனால. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் தீபாவளி ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே தீபாவளிக்கு வந்து வீடியோ போடணும்னு நினைப்பேன், பட் போட்டது கரெக்டாக வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் போட்டிருக்கேன். தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போட்டிருக்கேன், பட் இந்த டைம் சீக்கிரமாக போடலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகியாச்சு. இது என்னோட லாஸ்ட் தீபாவளி ட்ரெஸ். ஸோ இது அழகாக இருக்கும். வெப்சைட் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா வெப்சைட்டில் இதே மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே இப்போ நம்ம ரெடி ஆகலாம் சீக்கிரமாக. ஏற்கனவே டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஆச்சு. 1:10 இல்லை, 1:10 இல்லை, 1 ஆகிறதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறது கூட டைம் இல்லை, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ லன்ச் வந்து வெளியே சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து அது வரைக்கும் அப்படியே வந்து தலை ஒரு கிளிப் பிடிச்சி கிளம்பியாச்சு. அம்மா வந்து கீழே தண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் இஸ் மை மம்மி, ஸ்வீட் மம்மி. தீபாவளி ஷாப்பிங் நீங்கள் முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லாம் தீபாவளி ஷாப்பிங்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போலாம் அப்படி இல்லை, நம்ம சும்மாவே மாதத்துக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ்லேயே நியூ ட்ரெஸ் எடுக்கிறோம். ஸோ அவ்வளோ ஹைப்லாம் இல்லை நியூ ட்ரெஸ்க்கு. பட் குழந்தைங்க வந்து பட்டாசு ஃபேமிலி கேதரிங்னு இருக்கிறது ஹாப்பியாக இருந்தது. ஸோ நாங்கள் லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா வசந்த பவன் போயிருந்தோம். ஃபோரம் மால் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த வசந்த பவன் போயிருந்தோம். லன்ச்சு சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் டிலே ஆச்சு, ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால டிலே ஆச்சு. மற்றபடி லன்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரியாணி அப்புறம் வந்து கத்திரிக்காய் கூட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்லாம் தீபாவளிக்கு வந்து ஒரு 1 மந்த் முன்னாடியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஒவ்வொரு நாளும் பார்த்து அது ஹாப்பியாக இருக்கும். நியூ ட்ரெஸ்லாம் அப்போலாம் இவ்வளோ அதிகமாக எடுக்க மாட்டோம் இல்லையா, ஸோ அதனால அந்த டேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு நியூ ட்ரெஸ்னால் எங்கேயாச்சும் வெளியே ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிறதுனாலே நம்ம நியூ ட்ரெஸ் தான் வாங்குகிறோம். ஸோ அவங்களுக்கு நியூ ட்ரெஸ்ஸில் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இல்லை. இன்றைக்கி நாங்கள் போகிறது சனுக்குட்டி கொஞ்சம் டெரராக இருக்காங்க, பிகாஸ் நாங்கள் போகிறது ஜுவல்லரி ஷாப். மற்ற ஷாப்னால் ஓகே, ஜுவல்லரி ஷாப்னால் அவள் கொஞ்சம் அப்படி தான், கொஞ்சம் அங்கே போய் ஃபோன் மட்டும்தான் பார்ப்பேன், மற்ற எந்த வேலையும் இருக்காதில்ல அவளுக்கு. ஸோ அதனால் அப்படி இருக்காங்க மேடம். ஜாதிமல்லி பூ வாங்கியிருந்தோம் நாங்கள். ஜாதிமல்லி எனக்கு ரொம்பவே பிடிச்ச பூ. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜாதிமல்லி பிடிக்கும்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் போயிருந்த ஷாப் பார்த்திங்கன்னா கசானா. கசானாவில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஜுவல்லரி ஷாப் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா கசானாவில் வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க. நான் ப்ளீஸ் இந்த 2 மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேங்க.
ஆக்சுவலாக இந்த செட் வந்து நகாஸ் கலெக்ஷன், ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டும் சேர்த்து 12 pounds 13 pounds வந்தது. நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த காசுமாலிக் மேலே இருக்கு இல்லையா, அந்த லக்ஷ்மி ஹாரம் தான் சூஸ் பண்ணியிருந்தேங்க. லக்ஷ்மி ஹாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டிசைனும் பார்த்திங்கன்னா ஹாரமோட டிசைன் வந்து லக்ஷ்மி, குட்டி குட்டியாக லக்ஷ்மி தான் அது கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மற்ற இதோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஸோ வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். வாங்கவும் செஞ்சிட்டேன். பட் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பெண்டன்ட் வந்து லக்ஷ்மி இருந்ததுங்க. லக்ஷ்மி பெண்டன்ட் வந்து என்கிட்ட ஒரு 3 லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சே இருக்குது. ஸோ இது 4th வர்றப்போ நிறைய லக்ஷ்மி, இது நான் வாங்கிட்டு வீட்டில் எடுத்த வீடியோ, ஸோ நிறைய எல்லாமே லக்ஷ்மி பெண்டன்ட்டாகவே இருக்கும்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா அந்த மாங்காய் மாலை, அதில் இருந்த பெண்டன்ட்டோட மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. ஸோ அவங்க மாற்றி இப்படி தான் காமிச்சிருந்தாங்க. பட் இது ஃபோட்டோ எடுத்து தான் காமிச்சாங்க. இது வந்து நாங்கள் ஆர்டர் தான் கொடுத்தோம். ஆர்டர் கொடுத்துட்டு நான் என்னோடய தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வரும்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. கசானா ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே கசானா ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ ஜிஆர்டி ஸ்டாப் பண்ணிட்டோம் சீட் போடுறது. கசானாவும் தனிஷ்க்கும் தான் போயிட்டுருக்கு. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லையா வேறு ஷாப்ஸும் அதனால. ஸோ நாங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரி அந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா பஞ்சாபி நேஷன் போய் நாங்கள் சாப்பிட்டோம். அகெயின் என்னோடய ஃபேவரெட் பைனாப்பிள் கோலஸோட முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. உங்களோட தீபாவளி பர்ச்சேஸ், தீபாவளி டேஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷாப்பிங் ஹாலோட மீட் பண்ணுறேன். பாய்.